ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க லாக்டவுன் கைட்லைன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 10th 11th 12th வந்து எப்போ ஸ்கூல் லீவ் விடுவாங்க, அதுக்கப்புறம் முழு ஊரடங்க வாய்ப்பு இருக்கா, இது போன்ற ஒரு சில முக்கியமாக தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழகத்தில் வந்து இப்போ லாக்டவுனில் ஒரு சில புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பொங்கல் பண்டிகை வர இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் அலைமோத இருக்கிறதுனால ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. ஜனவரி 14 தைப்பொங்கல் முதல் தைப்பூச விழா நடைபெறும் 18ஆம் தேதி வரைக்கும் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்திருக்காங்க. காணப்பொங்கல் பண்டிகையான 16ஆம் தேதியை வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 31 வரைக்கும் இரவு நேர ஊரடங்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நடைமுறையில் இருக்க புதிய லாக்டவுன் கட்டுப்பாடுகள்லாம் தொடரும்ட்டு தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் சில மக்கள் நலன் கருதி பஸ்களில் வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எல்லா பஸ்களையும் 50% பயணிகள் மட்டுமே பயணிக்க அனுமதி கொடுத்தாங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்காக 75% மட்டும் பயணிகள் அமர்ந்து செல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக பேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கெல்லாம் எப்போ விடுமுறைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு ஏற்கனவே பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவுப்படி 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நேரடி வகுப்பு கிடையாது, அவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ ஆகும். 10th, +1, +2 மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் 10th, 11th, 12th வந்து விடுமுறை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா 10th, +1, +2 மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு நடைபெறும்ட்டு பள்ளி கல்வி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கொரோனா பாதிப்பு வந்து என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் இவங்க ஸ்கூலுக்கு லீவ் விட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு கொரோனா பாதிப்பு நிலவரம் பொறுத்து பொங்கலுக்கு அப்புறம் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். இப்போ கொரோனா பாதிப்பு பார்த்தீங்கன்னா 14,000 கேஸ் கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பாக பொங்கல் விடுமுறையில் முடிஞ்சால் இந்த கேஸ் இன்னைக்கு அப்படி டபுள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது, எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஆகும்போது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு லீவ் விட்டு தான் ஆகணும். பேரண்ட்ஸ் ஆகட்டும், கல்வியாளர்கள் ஆகட்டும், இல்லை கட்சியினர் ஆகட்டும், யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஸ்கூலுக்கு லீவ் விட சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பொங்கல் விடுமுறை முடிஞ்ச அப்புறம் கேஸ் எண்ணிக்கையை பொறுத்து 10th, 11th, 12th விடுமுறை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று அறிவிச்சிருக்க லாக்டவுன் கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 கண்டினியூவாக சொல்கிறாங்க. நடுவில் வந்து கொரோனா பாதிப்பு பொறுத்து இந்த கைட்லைன்ஸ் மாற்றி அமைப்பாங்க. மேபி ஃபுல் லாக்டவுன் போட்டாலும் அதுக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்பு இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் விடுமுறை முடிஞ்ச அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நிலைப்பாடு என்ன, கொரோனா பாதிப்பு வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. மீண்டும் வந்து மருத்துவ நிபுணர் குழு கூட ஆலோசனை பண்ணி தமிழக முதலமைச்சர் MK Stalin பொங்கல் முடிஞ்ச அப்புறமா புதுசாக ஒரு லாக்டவுன் கைட்லைன்ஸ் வந்து அறிவிப்பார். அந்த கைட்லைன்ஸில் வந்து ஃபுல் லாக்டவுன் வருமா, இல்லை இப்போ போட்டிருக்க லாக்டவுன் வந்து இன்னும் கடுமையாக்கப்படுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டிருக்க லாக்டவுன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 கண்டினியூவாக சொல்லியிருக்காங்க. அதனால் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலும் வந்து 10th, 11th, 12th வந்து பொங்கல் லீவில் முடிஞ்ச அப்புறமா விடுமுறை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொரோனா நிலவரம் பொறுத்து கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து ஸ்கூல் லீவ் விஷயமா அறிவிப்பார். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் காலேஜுக்கு ஆகட்டும் 99% பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 வரைக்கும் முடி தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாதிப்பு எண்ணிக்கையை வந்து படிப்படியாக ஏறிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக தமிழக அரசு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற விஷயமாகவும் காலேஜ் ஓப்பன் பண்ணுற விஷயமாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் பொங்கல் மீண்டும் பார்த்தீங்கன்னா புதிய லாக்டவுன் கைட்லைன்ஸ்லாம் அறிவிப்பாங்க. அதில் இந்த அறிவிப்பு இடம்பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலை மூடிட்டு ஆன்லைன் மூலமாக கிளாஸ் நடத்தணுன்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த வழக்கின் மனுவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸ் போயிட்டுருக்கு, இதனால் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பல ஸ்கூலில் வந்து கொரோனா வந்து ஸ்கூலை மூடியிருக்காங்க. அதனால் டைரக்ட் கிளாஸ்க்கு பதிலாக ஆன்லைனில் கிளாஸ் நடத்த உத்தரவிட வேண்டும்ட்டு மனு தாக்கல் செய்திருக்காங்க. இதை வந்து அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும்ட்டு முறையிட்டிருக்காங்க. இதே விஷயமா உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு ஆலோசனை நடத்தி தகுந்த முடிவெடுக்கும், நீதிமன்றம் தலையிட்டா சரியா இருக்காது, அவசரம் காட்ட தேவையில்லை, தமிழக அரசு பார்த்துக்கும் அப்படின்னு நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.